சவுத் இந்தியன் வெப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்யவும். அத்துடன் இந்த பெல் பட்டனையும் அழுத்தவும். சவுத் இந்தியன் வெப் சேனலின் புதிய வீடியோக்கள் இனிமேல் உங்களை வந்தடையும். இன்றைக்கி நம்ம ரோஸ் மில்க்கு எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி அது ரோஸ் மில்க் செய்கிறது. இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேருக்கு ரோஸ் மில்க்கு கலக்கிறதுக்காக நான் பால் எடுத்திருக்கேன். ரோஸ் மில்க்குக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எசன்ஸ் தான் ரொம்ப முக்கியம் ரோஸ் மில்க்லேயே. வந்து ரோஸ் மில்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எல்லாத்துலேயும் கிடைக்கும். ரோஸ் மில்க் எசன்ஸ் எல்லா கடையிலையும் கிடைக்கும், அதுதான் மெயின். ஸோ நம்ம இதை வச்சு வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. சக்கரை போட்டுக்கோங்க. இப்போ ரெண்டு பேருக்குன்னு போது ஒரு 4 ஸ்பூனு இல்லைனா 5 ஸ்பூன் தேவைப்படும் சக்கரை. அப்புறம் நீங்கள் அதை பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம். ஸோ முதல்ல வந்து ஐஸ்லாம் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம பாலில் சக்கரை போட்டு கலக்கிக்கணும். அடுத்ததாக நம்ம எசன்ஸ் ஊற்ற போகிறோம். இந்த எசன்ஸ் ஊற்றும் போது நீங்கள் கவனித்து ஊற்றணும். ஆனால் ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க. சும்மா ஜஸ்ட்டு வந்து ஒரு 5 சொட்டு ஊற்றினா போதும். அதுக்கப்புறம் தேவைன்னா மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர் தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஊற்றி செக் பண்ணி பார்க்கணும், கலக்கி பார்க்கணும். ஸோ ஒரு இப்போ வந்து நம்ம ஒரு 2 சொட்டு ஊற்றிருக்கோம். எப்படின்னு பார்க்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு கவர் வேணுமோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம கலர் சேர்க்கணும். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரோஸ் மில்கில் கலர் ஆட் பண்ணோம். இந்த எசன்ஸை வந்து அதாவது எசன்ஸு ஸோ இப்போ வந்து இந்த கலர் போதும் எனக்கு. சில பேருக்கு வந்து அதிகமான கலர் வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஏன்னா சில பேருக்கு வந்து கலர் அதிகமாக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு வந்து கலர் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தால் பிடிக்கும். ஸோ வந்து இப்போ நல்லாயிருக்கு. ஸோ இவ்வளோ தான் இந்த ரோஸ் மில்க்கு. இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியதான் இது. இது வந்து ரொம்ப மிக்சிலெலாம் போட்டு அரைக்கணும் அதெல்லாம் ஒன்றும் அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் இப்படியே வந்து பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், சூப்பராக வந்து ரோஸ் மில்க்கு தயாராகிடுச்சு. இவ்வளோ தாங்க. இது வந்து மிக்சியில் போட்டு அடிக்கிறது கொள்வது எதுவுமே தேவையில்லை. இதை தான் நாங்கள் எப்பயுமே வந்து செய்கிறது. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. A lot of different and interesting videos waiting for you. Just subscribe our South Indian web channel. Watch and enjoy. நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுக்காக. சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். சவுத் இந்தியன் வெப் சேனலை பார்த்து மகிழவும்.